ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைனில் உங்களுடைய வெஹிக்கிள் ரோட் டேக்ஸை வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளாக தான் பே பண்ணலாம் ஸோ அதை எப்படி பே பண்ணுறது எப்படி ரிசிப்ட் ஜென்ரேட் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக ஏ டுசிட் வரைக்கும் நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லா வெஹிக் மோஸ்ட்லி எல்லோ போர்டு இருக்கிற வெஹிக்கிளுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் அதாவது ஸ்கூல்ஸ் மாதிரி லோடு ஏற்றுற வண்டிக்கு ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் ரோட் டாக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி பே பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க பரிவாகன் டைப் பண்ணாலே போதும் நீங்கள் டைப் பண்ண உடனே ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சர்வீசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் இதில் தான் இருக்கணும் செல்லான்னு ஸோ நீடி நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ இதில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனா தெரியும் அதில் நிறைய சர்வீஸஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்து வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் your ஸ்டேட் நேம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்முடைய ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆர்டியோ எதுவோ உங்களுடைய ஆர்டியோ எதுவோ அந்த ஆர்டியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் எங்கள் எந்த வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செங்கல்பேட்டு ஆர்டியோ அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு உங்களுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆர்டியோவை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அப்படி சர்ச் பட்டனில் உங்களுடைய வண்டி நம்பர் போட்டாலே எந்த ஆர்டியோ அந்த டிஎன் டுவெண்ட்டி டூ டிஎன் நைன்டீன் அப்படின்ட்டு இருக்கோ அந்த ஆப்ஷன் போட்டாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம ரோட் ரோட் டேக்ஸ் அதாவது வண்டிக்கு வந்து நம்ம ரோட் டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ அதிலே ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் பே யுவர் டேக்ஸ் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீசஸும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம பார்க்க பொறுத்து வந்து ரோட் டேக்ஸ் ஸோ அதை அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் பே யுவர் ரோட் டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் கிளிக் பண்ண உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ரோட் டேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் வந்து உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்ம வெஹிக்கிள் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை டீட்டெயில் அப்படின்றத கொடுங்க கொடுத்த உடனே லோட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ கிளிக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்மளுடைய அந்த நம்பருக்கு வந்து ஓடிபிஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க அதில் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த ஃபோர் டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டேக்ஸ் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் பே பண் டேக்ஸ் அப் டு இப்போ நீங்கள் இது வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க எது எப்போ வரைக்கும் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மேலே டாப்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுப்பாங்க இப்போதைக்கு வந்து டேக்ஸ் எப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் லேட்டஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எத்தனை மந்த்து வேணுமோ மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கோர்டர்லி நான் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கவுண்டிங் கொடுக்கணும் ஸோ ரெண்டு மூணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து குவாட்டர்லியாக கன்வெர்ட் ஆகும் ஸோ ஒரு கோட்டலி ரெண்டு கோட்டலி மூணு கோட்டலி அப்படின்ட்டு கால்குலேஷன் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மூணுன்னு கொடுக்கலாம் கொடுத்துட்டு இதில் வந்து கோட்டலின்னு கொடுத்து கோட்டலின்னு கொடுத்துடலாம் கொடுத்தாலே ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு லோட் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து காட்டுது அப்படின்றத பார்த்துக்கோங்க டேக்ஸ் எந்தில் இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படின்றது ஒன்று நாலு இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒன் இயருக்கான டேக்ஸை வந்து நம்ம இப்போ பே பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்னா ஸோ ஒன் ம ஒன் குவார்டர்லி வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் டூ குவார்ட்டர்லினா டூ ரெண்டு குவாட்டர்லி வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஏன்னா டேக்ஸு வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அப் டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கா ஸோ எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத டீட்டெயிலாக இதுலேயே கொடுத்துருவாங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படி அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டேக்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த கால்குலேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாரி பே பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து டென் ருபீஸ் போடுவாங்க ப்ளஸ் இப்போது வந்து நம்ம பேமெ பேமெண்ட் அப்படி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவாங்க ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்தமாரி பாக்ஸ் வரும் உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து க்ளிக் பண்ணிவிடுங்க கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கன்ஃபார்ம் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ லோடாகுது கொண்டாரு வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் உங்களுடைய பேமெண்ட் ஐடி அமௌண்ட்டு ஸோ இதில் வந்து எதனா ஒரு ஆப்ஷன் கனரா பேங்க் கனரா பேங்க் தான் இருக்கணும் கிடையாது நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ சூஸ் வேறு ஆப்ஷன் ஸோ நீங்கள் கனரா பேங்க்னால் கனரா பேங்க் எங்கிட்டே இல்லையே அப்படின்ட்டு அது வந்து பேமெண்ட் கேட்டுவே மாரி அது மூலமாக அவங்களுக்கு போக வேண்டிய காசு ஸோ அதனால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு வச்சு நீங்கள் உங்களுடைய டேக்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் இப்போது நான் இன்டர்நெட் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக எஸ்பிஐ பேங்க்குத வந்து நான் பே பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஈஸி மெத்தடு ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்கோ அந்த உடைய நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ நீ டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பேமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டனாக வந்து நீங்கள் ஃபைனலாக பேமெண்ட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அகைன் வந்து உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட்டுக்கு போகும் அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேஜை வந்து ரீப்ரெஷ்ஷோ ஸோ எதுவும் ரீலோடோ எதுவுமே கொடுக்காதீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து இஷ்யூ ஆகிடும் ஸோ அப்படி இஷ்யூ ஆனாலும் நம்ம ஆன்லைன்லேயே ஆன்லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லும் ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன உடனே ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பேமெண்ட் எதனா இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அது இப்படி நம்ம ஒரு டூ செகண்டுக்கு அப்படி விட்டுடலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி அந்த வெப்சைட்டுக்கு போகும் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரிசிப்ட் வந்துடுச்சு டேக்ஸ் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் வந்து உங்களுடைய என்ன உங்களுடைய ஓனர் நேமு ஸோ இதில் வந்து எவ்வளோ பேமெண்ட் ரிசிப்ட்டு ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முக்கியமான ஃபைல் இது வந்து நீங்கள் இந்த ஃபைல் வச்சு ஒரு காப்பியை வந்து நீங்கள் வண்டியில் ப்ரிண்ட் அவுட் ஆசி புக் ரோ டேக்ஸ் இன்சூரன்ஸ் இது மூணுத்தையும் புலீஷன் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு காப்பி எடுத்து நீங்கள் வண்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்பவே நல்லது ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் ஓனர் டீட்டெயில் ரிசிப்ட் நம்பரு என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக உங்களோட சிஸ்டம்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க் யூ